ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே எந்த மெசேஜிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கண்ண முடிவு சொல்கிறது வாட்ஸ்அப் தான் சொல்லுவீங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்போட ரொம்ப அதிகமான டிப்ஸும் ட்ரிக்ஸும் உள்ள அண்டு புது ஃபியூச்சர்ஸ் எல்லாமே புது புது ஃபியூச்சர்ஸ் அண்டு ரொம்ப செக்யூராக சேஃப்டியாக இருக்கிற ஒரு ஆப்பை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மரணமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். எனக்கும் ரொம்ப பர்சனலாக படித்த ஒரு ஃபீச்சர் வந்து இந்த யூசர் நேம் தான். இது என்னன்னா, இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் டெலிகிராமை லாகின் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணும்போது யூசர் நேம் கொடுப்பீங்க. ஒரு யூசர் நேம் இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒருத்தங்க நம்பர் கேட்குறாங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை, இருந்தாலும் மெசேஜும் பண்ணியாகணும் அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேமை கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு யூசர் நேம் வச்சுருப்பீங்க டெலிகிராம் ஆப்பில். ஸோ அந்த யூசர் நேமை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நம்பரும் சேஃப்டியாக இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் மெசேஜும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் யூசர் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் கொடுத்து நீங்கள் அந்த டிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்துடும். அண்ட் செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியில் உங்கள் ஏரியாவை சுற்றி எத்தனை டெலிகிராம் யூசர்ஸ் இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். இப்போ அந்த லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஃபைண்ட் நியர் பை பீப்புள் அப்படின்னு இருக்கும். அந்த பீப்புள் நியர்பையில் அலோ அக்சஸ்ன்னு கொடுங்க. நீங்கள் இதில் எப்படி நான் வந்து அலோ ஒன்லி ஒயில் யூஸிங் த ஆப்னு கொடுத்துருக்கேன். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் லொக்கேஷன் இது பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். லொக்கேஷன் ஆன் பண்ணவான்னு கேட்குது, ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துருச்சு என்னோடய பக்கத்தில், என்னோடய வீட்டு பக்கம், என்னோடய ஏரியா சைடு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வந்துருச்சு. இதில் நீங்கள் ஏதாவது குரூப்பாக இந்த குரூப் மாதிரி இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு தேர்டு ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைம். நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே, நீங்கள் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் உங்களால் முடிச்சிருந்து விஷ் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் மெசேஜை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். 12 மணிக்கு கரெக்டாக அந்த மெசேஜ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக இதில் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து மெசேஜில் வந்து ஏதாவது டைப் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஷெட்யூல்டு மெசேஜ்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு எப்போது அந்த மெசேஜை சென்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். டேட்டு டைம் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டு வித்தவுட் சவுண்டு. இதுதான், அதாவது எப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜும் பண்ணணும், அது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அதே சமயம் அவங்க ஒர்க்கில் இருக்கும்போது அவங்க ஒர்க்கும் கெட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டு வித்தவுட் சவுண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த ரிங்காகாமையும் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வராமையும் அவங்க மொபைலில் போய் உட்காந்துக்கிடும். இப்போ அந்த மெசேஜ் பதில் மெசேஜ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த சென்ட் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே போகாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்காமையும் உங்களுக்கு இந்த மெசேஜ் போயிருக்கும் நேரம். அண்ட் ஃபிஃப்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறீங்க, அது எத்தனை நிமிஷம் கழித்து டெலிட் ஆயிடணும் அப்படின்றதையும் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் தான் அவங்க பார்க்கணும், அதுக்கடுத்து அதுவே டெலிட் ஆயிடணும், நான் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்த 10 செகண்டில் உங்கள் அந்த ஃபோட்டோ வந்து அவங்களோட இதுலேருந்து டெலிட் ஆயிரும். அண்ட் இப்போ இந்த ஃபோட்டோஸ்குள்ளே போய்க்கோங்க, ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே டைமர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டு அவங்க பார்த்தோன்னே எத்தனை செகண்ட் கழிச்சு இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிடணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் வச்சுக்கலாம். வந்து அவங்களோட இதுலேருந்து டெலீட் ஆயிரும். அந்த 6th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சாட்டு. இந்த சீக்ரெட் சேட் மூலமாக ரொம்ப எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யார்கிட்ட சேட் பண்ணும்போது அதை அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கக்கூடாது, வீடியோ ரெக்கார்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப சீக்ரெட்டான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ சீக்ரெட் சாட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளவங்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சீக்ரெட் சாட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சீக்ரெட் சாட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சீக்ரெட் சாட் வந்து இருந்தது ஒர்க் ஆகும். இந்த பேச்சை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அண்ட் அதே சமயம் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணாலும் அந்த ஃபுல்லாக பிளாக்காக தான் வந்து ரெக்கார்டாகும். ஃபுல்லாக எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் தான். அதே மாதிரி டெலிகிராம் சர்வருக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போகாது, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு போயிடும். ஸோ இதில் 3வது ஆள் உங்கள் மெசேஜை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அண்ட் செவன்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, அது தப்பாக சென்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணால் அதில் மெசேஜ் டெலிட்டன் அப்படின்னு வரும். பட் இந்த டெலிகிராமில் அப்படி அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. அண்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாரு, அதுவும் உங்களுக்கு பிடிக்கல, அதையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அவரோட மொபைலையும் அதை டெலிட் ஆயிரும், உங்கள் மொபைலையும் டெலிட் ஆயிரும். அண்ட் இதில் ரிமூவ் மெசேஜ், இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஆல்சோ டெலிட் ஃபார் அந்த அவங்க நீங்கள் யாருக்கு டெலிட் பண்ண போகிறீங்க, யாரோட உங்கள் ஃப்ரெண்டு யார் யார் டெலிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கும் போய் டெலிட் ஆயிரும் கொடுத்துட்டீங்கன்னா. அதே மாதிரி அவங்க ஒரு மெசேஜ் இப்போ அனுப்பியிருந்தாலும் அதையும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் டெலிட் ஆயிரும், நமக்கும் டெலிட் ஆயிரும். அண்ட் 8th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிட் மெசேஜ். இப்போ நீங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டீங்க, பட் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அதை அப்படியே அதிலே எடிட் பண்ணிக்கலாம். எடிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அது மூலமாக நீங்கள் தப்பாக அனுப்பின மெசேஜை எடிட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் எடிட் மெசேஜ்னால், இப்போ நீங்கள் ஒரு அனுப்பின மெசேஜ் வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டிங்க, அதனால் சைடு இந்த அந்த பென்சில் படம் இருக்கும், அதை வந்து எடிட்டட் மெசேஜ். இப்போ அதில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிங்கன்னா, ஆனால் கீழே எடிட்டடுன்ற வந்துடும். ஸோ எடிட்டட்னு வந்துடும், நீங்கள் எடிட் பண்ண மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். அண்ட் சேவ்ட் மெசேஜ், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்த்தையா நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறாங்க, ஒரு யூடியூப் லிங்க் சென்ட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் இன்னொரு வாட்டி அடுத்த தடவை தேடும் போது அவசரமாக மேலே போய் நீங்கள் ரொம்ப அதுக்கடுத்து ரொம்ப மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, அதை போய் தேடணுன்ற அவசியம் கிடையாது. இதில் சேவ் மெசேஜ்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு பேஜ்லேயே, அந்த ஒரு பேஜில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன மெசேஜ் எல்லாம் சேவ் மெசேஜ்னு கொடுத்துருக்கீங்களோ அது அங்கே இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக ரொம்ப தேடி போய் இருக்கணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது. டெலிகிராமே சிம்பிளாக உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஆப்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இதில் லாஸ்ட்டாக உள்ள அட்டகாசமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவி டவுன்லோடு தான். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது தெரியாத உங்களுக்கு தெரியாத ஒரு வெப்சைட்டில் போய் வைரஸ் ஏறி மொபைல் போகிறதுக்கு பதிலாக இதில் சிம்பிளாக நீங்கள் அந்த மூவி நேமை டைப் பண்ணிங்கன்னா போதும், எக்கச்சக்கமான குரூப்ஸ் வரும், அந்த குரூப்பில் போய் நீங்கள் ஈஸியாக அதில் மூவி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவி எதுவும் டவுன்லோட் பண்ணணுன்னா அந்த சர்ச் பாரை கொடுத்துட்டு மூவி உங்களுக்கு பிடிச்ச மூவி ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பிகில்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சேனல்ஸ் இருக்கும், இதில் போய் நீங்கள் உங்கள் மூவி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட்டுன்றது. இந்த இதே டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணணும், இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், அண்டு வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், இந்த டெலிகிராம்லாம் எதுவுமே தேவையில்ல, எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாகவே பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இவங்களை இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த டெலிகிராம் ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்டு பாய்.